ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு வடை. இதுக்கு தேவையானது வந்து மரவள்ளி கிழங்கு பாதி எடுத்து வச்சுருக்கேன், பாதி வந்து கட் பண்ணிட்டு இப்படி துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சீவிக்கோங்க. இதோ இந்த சீவலில் வந்து இந்த சீவலை சீவினிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். இது துருவி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், 2 வெங்காய பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக புதினா கொஞ்சோண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இவ்வளோ தான். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் இந்த துருவலை போட்டுக்கலாம். போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மரவள்ளி கிழங்கு வடை. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதை அரைச்சிக்கலாம். இப்படி மாவை அரைச்சி வச்சுக்கோங்கம்மா. இப்போ இதை பவுல் வச்சுக்கலாம். பவுல் வச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை இதில் போட்டுக்கோங்க பவுலில். உங்களுக்கு வேணும்னா நிறைய கிழங்கு சீவிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுமா. இதுலேயே கடலை மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா. ஃப்ளேவருக்காக தான். இது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் விட்டுடலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். இது டக்குன்னு கடலை மாவு போட்டு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பருப்பு ஊற வச்சு வெயிட் பண்ணிலாம் போடுறதுக்கு லேட் ஆகும்மா. அதனால் மாவு போட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்கம்மா. ஏற்கனவே துருவலில் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கோம்மா. கடாய் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சுமா, ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ரெடிஷ் ஆனால் போதுமா. சூப்பரான சூடான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.